السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலக அரங்கில் இந்த மாதிரி பாலஸ்தீன் இஸ்ரேல் என்று ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஆசிரியர் தினம் என்று ஒரு தினத்தை வந்து கொண்டாடி நம்ம முஸ்லீம் ஆசிரியைகள் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வந்து குத்து டான்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது உலகத்தில் முஸ்லீம்கள் கருவறுக்கப்பட்ட ஒரு கவலையான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில், இலங்கையில் நிலம் என்னன்னு சொன்னால், இந்த யூதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு தினங்களை புனிதமாக்கி ஒவ்வொரு தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது இஸ்லாமிய பாடசாலைகள் என்று பேரும் வைத்து கொண்டு பிரபல்யமான பாடசாலைகளில் நடக்கிற கூத்துவலை பார்த்தா எங்களோட சமூகம் எங்கே தான் செல்கிறது என்று மிகப்பெரிய ஒரு கவலை நமக்கு ஏற்படுகிறது. வயசு தாய்மார்கள் ஆசிரியைகளாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் டான்ஸ் தேவையா? உங்களுக்கு இந்த கூத்தாடுறது தேவையா? இதெல்லாம் மார்க், இதை வந்து வீடியோ பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தெனா வெட்டு, எவ்வளோ ஒரு தைரியம் வீடியோ பண்ணி வெளியே போடு, பரவாயில்லை, அதெல்லாம் நாங்கள் வந்து அப்படி தான் இருப்போம், நாங்கள் கலாச்சாரத்தெல்லாம் மாற்றுவோம், நாங்கள் பிற சமூகங்களோட அப்படி தான் இணைஞ்சு போவோம் என்ற அளவுக்கு காட்டுறாங்களே, இது வந்து இந்த சமூகம் மார்க்கம் மீது வைத்திருக்கக்கூடிய எந்த அளவுக்கு பற்று என்றதை தான் காட்டுது. ரொம்ப குறைவான ஒரு பற்றுள்ளவர்களாக நம் சமூகத்தில் அதிகமானவர்கள் இருப்பதை பார்க்குறோம். இந்த பாடசாலை முறையை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம் பாடசாலைன்னு பேர் வைப்பாங்க, அரபு வார்த்தைகளில் பெயர்களை வச்சுக்கொள்வாங்க, எல்லாத்துலேயும் இசையை தவிர்க்க மாட்டாங்க பாருங்களேன். அது மார்க்கத்தில் ஹராமென்று தெரியுது. இஸ்லாத்தில் வந்து இசை தடுக்கப்பட்டிருக்குது. இந்த இசையை விட்டு ஏன் வந்து ஒதுங்க முடியாமல் இருக்குது? முஸ்லீம் பாடசாலைகளில் வைக்கிறாங்க. முஸ்லீம் பாடசாலைகள் ஆரம்ப வகுப்பிலிருந்து கடைசி வர காட்டிலும் முஸ்லீம் பெண்கள் ஆண்கள் பெண்கள் ஹிஜாபோடு இந்த பேண்டு குரூப்பில் இருந்து பேண்டு வாசிக்கிறாங்க. இந்த இசை கூடாதுன்னு தெரியாதா? இந்த கலாச்சாரம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் வந்து பிற மதத்தில் மத ரீதியாக வைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயமாகத்தான் இந்த இசை கச்சேரி அவர்கள் வைத்தார்கள். அந்த சிஸ்டமே அப்படி என்ன செய்தாங்க, இவங்க பேண்டாக எடுத்து சில கிறிஸ்தவ பிரிவுகள் இந்த பேண்டோடு அவங்க வழிபடுறது வந்து அவங்களோட மார்க்க ரீதியான சடங்காக வச்சுருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து முஸ்லீம் பாடசாலைக்குள்ளே கிறிஸ்தவ கல்வி முறையில் நுழைச்சிருந்தாங்க. அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு முஸ்லீம் பேரை வைக்கிற பாடசாலைகள் தவிர்க்க முடியலை. அந்த டே சில்ட்ரன்டேன்றாங்க, இருக்க முடியாது, கிஃப்ட் அனுப்பு, காசு வேணும், வசூல் வேணும், பிள்ளைகள் எல்லாத்தையும் பாட்டு போட்டு ஆட விடணும். வீடுகளில் ஒரு கட்டுப்பாடோட பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். பாடசாலைக்கு போனால் பக்குவம் நிறைஞ்சி அந்த பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு பார்த்தா பாடசாலைகள் ஆசிரியரும் சேர்ந்து ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து ஆடுற அளவுக்கு கூத்தாடுற அளவுக்கு நிலைமை மோசமாக போகுது. அதோட விளைவு தான் அந்த முஸ்லீம் பிரபல்யமான பாடசாலையில் மிகப்பெரிய ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஆடினது. என்ன டான்ஸு, இப்படி தான் வீட்டில் ஆடுறீங்களோ, இப்படி தான் அவங்களோட நிலைமைகள் இருக்குதோ, இப்படி தான் அவங்களோட பிள்ளைகள் பரம்பரையும் சேர்ந்து ஆடுமோ? இந்த அளவுக்கு கேவலம் முஸ்லிம் சமூகம் வெக்கி தலக்குனிற அளவுக்கு, ஈமான் பறி போற அளவுக்கு இந்த சூழ்நிலைகள் காட்சி அளிக்கப்படுகிறதே. இந்த யகூதியர் எப்போது நம் சமூகத்தை விட்டு செல்கிறதோ அந்த நாள் தான் இந்த சமூகத்துக்கு விடுவி கிடைக்கும். இதை அறியாதவர்களாக, இதை புரியாதவர்களாக, இதை கண்டு கொள்ளாதவர்களாக, இதை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம் சமூகம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் எங்கே அல்லாஹ்வுடைய உதவி வரப்போகிறது? நமக்கும் அது போன்ற அழிவுகள் வரும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நாம் மிகவும் பேணுதலாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய அழைப்பு பணி வீரியம் பத்தாத ஒரு வலு இல்லாத ஒரு சோர்வடைந்த அழைப்பு பணியாக இருப்பது இதிலிருந்தும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த யகூதியத்துக்கு எதிராக, இந்த நஸ்ரானியத்துக்கு எதிராக, இந்த வழிகேடுகளுக்கு எதிராக, இந்த அனாச்சாரங்களுக்கு எதிராக இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிந்த அளவு நம்முடைய தாவா பிரச்சாரங்களை முன்னெடுப்போம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.